பொண்ண பெத்திரிக்கா பொண்ண பெத்திரிக்கா காலையில போன பொண்ணு இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு துணிவு படம் ரிலீஸ் ஆகி 16 days கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல டே பை டே நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிட்டே இருக்கு. இப்போ தஞ்சாவூர்ல இருக்க மல்டி ஸ்கிரீன் தியேட்டரான ஜிவி ஸ்டுடியோ சிட்டி மல்டிபிளெக்ஸ்ல இதுவரைக்கும் அதிக வசூல் பண்ண படத்தோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி துணிவு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. 57 நாள் ஓடினதுக்கு அப்புறமும் கேஜிஎஃப்க்கு கிடைச்ச வசூலை ஜஸ்ட் 16 days துணிவு மூவி பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிவி காம்ப்ளெக்ஸோட 38 இயர்ஸோட ஹிஸ்ட்ரியில் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்ற சாதனையும் வசூல் மன்னன் அஜித் குமாரின் துணிவு மூவி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஜிவி காம்ப்ளெக்ஸோட சோஷியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்க ஒரே ஒரு மல்டி ஸ்கிரீன் காம்ப்ளெக்ஸ் ஜிவி காம்ப்ளெக்ஸ் தான். அதில் இருக்க 5 ஸ்க்ரீன்லையும் பொங்கல் ஸ்பெஷலாக துணிவு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணாலே தலை ஃபேன்ஸோட சிறப்பான சம்பவம் இருக்கும். இதில் 5 ஸ்க்ரீன்லையும் துணிவு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட KGF 2 57 நாளில் கிரியேட் பண்ண ரெக்கார்டை ஜஸ்ட் 16 days பிரேக் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, சரித்திரம் தான் சொல்லணும். தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு துணிவு தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் செம மாசாக 16 days கிராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டேரக்டர் ஹச் வினோத் டைரக்ஷனில் போனி கபூரோட ப்ரொடக்ஷனில் AKயோட ஸ்வாகான ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி 16 days கிராஸ் பண்ணாலும் இன்னும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எந்த அளவுக்கு கொண்டாட்டங்கள் இருந்துச்சோ அப்படி தான் ஒவ்வொரு நாளும் தியேட்டர்ஸில் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயும் தலை ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு துணிவு படத்தையும் AKவையும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே நமக்கு தெரியுது. இன்னைக்கும் கூட ட்விட்டர் ட்ரெண்டிங் ஹேஷ்டாகில் துணிவு பொங்கல் வின்னர் தான் டாப்பில் இருக்கு. ஸோ மூவி ரிலீஸ் ஆகி 16 days கிராஸ் பண்ணியும் அந்த ஹைப் அண்ட் செலிப்ரேஷன் குறையவே இல்லை அப்படின்னா அது த ஒன் அண்ட் ஒன்லி AKக்காக மட்டும்தான். மூவி ரிலீஸ் ஆகி 2 weeks கிராஸ் பண்ண அப்புறமும் கூட இன்னும் நீங்கள் துணிவு வைப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னா கமல் என் கூட ஷேர் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், SS மியூசிக் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கியூட்டஸ்ட் கப்பல் தான் இருக்காங்க, எஸ் அமீர் அண்ட் பாவ்னி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். பார்க்கும் போது அப்படியே கண்ணே பற்றும் போல இருக்கு, செம்மையா இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இங்க உள்ள வரும்போதே நான் ரொம்ப நர்வஸ் ஆனேன், என்ன மேம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்களோ அப்படின்னு. ஓகே தானே, கூல் தானே? இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்து ஐயோ இவங்கள்ட்ட நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் உள்ள வந்தோன்னே நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, மைட் பி ஐ அம் வெரி நர்வஸ். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு துணிவு மூவியில் ஆக்ட் பண்ணதுக்கு ரெண்டு பேருக்குமே கங்க்ராட்ஸ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும் போது உங்களுக்கு என்ன மாதிரியாக ஃபீல் இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ஏன்னா அஜித் சார் மூவிக்கு கால் வந்துச்சு. அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது சார். அஜித் சார் மூவியில் இந்த ரோல் இருக்குது, அமீர் கூட நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க, இதுதான் கேட்டாங்க எனக்கு. தென் ஐ ஹேட் டு கால் ஹிம் அப் டைரக்ட்லி அண்ட் ஐ ஹேட் டு கிவ் தி நம்பர். ஓகே, தென் தே கால் ஹிம் அண்ட் அப்ரோச். ஓ, சேம் டைமில் ரெண்டு பேருக்குமே கால் வந்துச்சு? யா, ரெண்டு பேரும். ஸோ அந்த ஒன் டேயில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா, இல்லை எப்போ ஆன்சர் பண்ணீங்க ஹெச் வினோத் சாருக்கு? அன்றைக்கே ஓகே சொல்லிட்டோம், அன்றைக்கே கேட்டோன்னே ஓகே. ஐ மீன் லைக் என்ன ரோல்னு கூட கேட்கல நான். We just were like all okay with that. சரி, ஓகே. நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணது உண்டா, இல்லை டக்குன்னு இது வந்து ஒரு கால் வந்து ஓகே ஃபைன் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிங்களா? ஆஹா, எங்களுக்கு டுகெதர் ஒர்க்கே பண்ணணுமான் இல்லை லேட்டர். சிந்தாமரைக்கு அப்புறமா ரெண்டு பேர் வேணான் தான் ஃபிக்ஸ் ஆயிருந்தோம். ஏன், எதனால? நோ, இட் வாஸ் டூ மச் ஆஃப் எங்கே போனாலும் ரெண்டு பேர் லைக் ஹி ஹாஸ் அ தனியாக ஒரு ஹி ஹஸ் என்டர்ட் இன் டு பிக் பாஸ் ஹவுஸ் தனியாகவே என்டர் ஆகி தனித்தனியாக கரியருக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ திடீர்னு எல்லாமே சேர்ந்து வரும்போது ஆஃப்டர் சிந்தாமரை வி டிசைடட் நீ வேண்டாம்னு சொல்லி. ஓகே, ரெண்டு பேர் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு மூவி ஆஃபர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா, இல்லை எப்படி? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ஒரு மூவி ஆஃபர் இருக்கு, ஒரு மூவி பண்ண போகிறோம், நாங்கள் ரெண்டு பேர் தான் பண்ணுறோம். யார் டைரக்டர், யார் டைரக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் துணிவு மூவியில் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதில் வந்துட்டு நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, ஷார்ட் டைம் வந்துட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கு என்ன டயலாக் இருந்துச்சு, இவங்க ஏன் வந்தாங்க, இப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதை எப்படி நீங்கள் கேரி பண்ணுறீங்க? நான் அதான் சொன்னேன்ல, நாங்கள் வந்து படத்தில் வந்தோமோ இல்லையோ, நாங்கள் தான் அதிகமாக அஜித் சார் கூட அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆனோம். நாங்கள் 3 பேர் தான் அவர் கூட அதிகமாக இருந்தோம். அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன யாருக்கு கிடச்சிருக்கோ அந்த லக் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஐ மீன் பேங்காக்கில் ஃபுல்லாக முடிஞ்சது, எல்லாருமே கிளம்ப போகிறோம். அவர் வந்து எனக்கு நான் அவருக்கு கால் பண்ணேன் சாருக்கு, அவருக்கு ஃபோன் அட்டன் பண்ணல. திருப்பி அவர் எனக்கு கால் அடித்தார், சாரி அமீர் நான் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னா ரூமில் இருக்கோம்.
இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னார். நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் வந்தார். 2-3 ஹவர்ஸ் எங்கள் கூட உட்காந்து நாங்கள் என்னென்னலாம் இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் போனார். இப்போ படத்தில் வந்த கொஞ்சம் ஷார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டா இல்லை, அஜித் சார் வந்து அமீருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அமீர் இங்கே வான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு 3 ஹவர்ஸ் அட்வைஸ் பண்ணது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால், எனக்கு அஜித் சார் கூப்பிட்டு அந்த 3 ஹவர்ஸ் அட்வைஸ் பண்ணது தான் நான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்வேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா லைஃப்பில் நடக்க போகுது அவர்னால அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அந்த அப்படி சொல்கிறாங்களோ அவங்க வெயிட் பண்ணி பார்க்கட்டும். நல்ல ஒரு பதில், எல்லாருக்கும் கேட்டுக்க ஒரு சூப்பரான பதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கூட அந்த ஃபீலிங் இல்லை, யார் பேசலே பேசி போட்டுமே அந்த மாதிரியே இருக்கு. வி ஸ்டார்டட் பிலீவிங் இன் ஒன் திங். நான் இப்போ இருக்க ஜஸ்ட் பீப்புள் ஹூ லைக் அஸ் நேராக வந்து எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிடிக்குமன்னு சொல்லி வந்து சொன்னவங்க இருக்காங்க. இதே ஹேட்ரேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க எப்போவுமே என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு நீ பிடிக்கல சொல்றவங்க ஒருத்தருக்கும் அந்த கட்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது எந்த கும்பல்னா கட்ஸே இல்லாத ஒரு கும்பல், ஜஸ்ட் அங்கே ஒரு ஃப்ரீ இன்டர்நெட் பாக்ஸ் பின்னாடி உட்காந்து டைப் பண்ணிட்டு ஸோ பீப்புள் ஆர் ஸோ ஸ்கேட் ஈவன் டு கம் அண்ட் டாக் இன் ஃப்ரண்ட். இந்த கும்பலுக்காக நான் எதுக்கு அங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறது? ஐ எம் ஸோ ஹாப்பி லைக் பீப்புள் கம் அண்ட் சே டைரக்ட்லி compliments kudutittu you were very nice, I'll take those and go. Why wasting time for these sort of stupid people? And the 2 minutes naanga vandala and the 2 minutes kapra idukapra engalala engalukku enna nadakka podungiradha important adu nadandiruchu actually adu ella update update varumbodhe therinjuchu update la neenga solluvinga solla engalukku theriyave theriyadhunga naanga rendu perum lovers ah nadike pora paathala yeah engal story ah theriyadhu, we didn't even ask about like what is the story anything. Ajith sir per ange irukku adukaga ஃபஸ்ட் டே ஷூட்டில் தான் தெரியும். ஓகே அந்த ரொமான்ஸ் சீன் தான் ஃபஸ்ட் டே எடுத்தாங்க, எங்களை கொல்ற சீன் தான் ஃபஸ்ட் டே எடுத்தாங்க. அது அப்போ தான் தெரியும் ஓகே நம்ம ரெண்டு பேரும் பேராக இருக்கும் இதில். அதான் ரொம்ப ஸ்வீடாக இருந்திருக்குல்ல பவனி, உங்களோட ஸ்டோரி அது ரியல் ஸ்டோரி மூவியில் அழகாக தலையே கேட்குற மாதிரி இருக்குங்கும் போது அந்த டைம் கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா இங்கே கூட இதே நடக்குதா ஐயோ ஹாப்பியாக எடுத்துக்கிறதா இல்லை வெளியில் இதையும் திருப்பியும் பிக் பாஸ்லயும் இதை தான் பண்ணாங்க திருப்பியும் இங்கேயும் போய் இதே பண்றாங்களேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. வெரி லோ ப்ரொஃபைல் டைப் ஆஃப், அதை ரொம்ப லோ ப்ரொஃபைலா மெயின்டைன் பண்ணி டெய்லி ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டு வி டு நாட் ஹேவ் தட் ஃபீலிங் ஆஃப் இது இவ்வளோ ஓவரா பண்ணணும்னு சொல்லி. சார் எப்படி இருப்பாங்க? ஹெச் வினோத் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்லை டக்குன்னு டென்ஸ்ட் ஆயிடுவாங்களா அப்படி தெரியாதுங்க. பரவாயில்ல சொல்லுங்க சார், அவங்க கூட வர்க் பண்ணிருக்கீங்க. அவர் பேசவே மாட்டாரு ஆக்சுவலி. ஓ பேசவே மாட்டாரு சார். பேசினதே நான் பார்த்தது கிடையாது. பொண்ண பெத்திரிக்கா, பொண்ண பெத்திரிக்கா. காலையில போன பொண்ணு இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க.